அனைவரின் சார்பாக ஜீவனி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஏதாவது பிரீஃபிங் பேசணுமா, இல்லாட்டி ஸ்ட்ரைட் அவே க்வெஸ்சன் ஜம்பா ஸ்விமிங் பூல்? ஆக்சுவலா ஸ்ட்ரைட்டா போயிடலாம் சார், ஏன்னா பையனும் பேசிட்டாங்க, எல்லாமே கேள்வியும் கேட்டோம், ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஒன்று இன்னொன்று சொல்லணும், இப்போ நம்ம இன்னைக்கு கேள்வியே என்ன கேட்டோம்னா, ஞானத்துக்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லணும்னு ஒரு ஆசையா இருக்கு, இப்போ சொன்ன உதாரணம் தான், பட் இதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த உதாரணம் சொல்லலாம்னு தோணுது. ஞானத்துக்கு பிறகு நமது மனம் வந்து கூகுள் மேப்பாக மாறிவிடும். என்னது கூகுள் மேப் அப்படின்னா, என்ன சொன்னதுதான், என்னன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்ம ஆயிடுவோம். கூகுள் மேப் பாருங்க, போட்டு நம்ம வெளியூர் போறோம், தெரியாத ஊருக்கு போறோம், நம்மளுடைய டெஸ்டினேஷன் எங்க இருக்குன்னு போட்டு போயிட்டு இருக்கும் போது அது 100 மீட்டர் போய் போக சொன்னா நம்ம தெரியாம நம்ம 200 மீட்டர் போயிட்டோம்னா திட்டாது, வாட் இஸ் த நெக்ஸ்ட்ங்கிறத காட்டும். அதான் நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆனா கூட ஓகே பாஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன பண்ணணுங்கிறது வந்துக்குவோம். அது மாதிரி நம்ம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா உள்ள போராட்டம் டோட்டலாக முடிஞ்சது, வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ன அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். அதனால இந்த ஒரு உதாரணம் ரொம்ப ஆப்டா இருந்ததுனால உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். இப்போ கேள்வி பதில் போலாம் நம்ம. ஓகே பிரமாதம். ஸோ பார்த்திபன் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்திபன் ஐயா அவங்கள அன்மியூட் பண்றேன். பாபுலால் சாருக்கு வணக்கம், சரவணன் சாருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். ஜீவமணி ஐயாவுடைய உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, கிளியர் ஆயிட்டோம். ஆரம்பத்திலேயே இப்ப இந்த ஒரு மணி நேரத்துக்கு ரத்தின சுருக்கமா கூகுள் மேப்பை கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தலைப்பு வந்து ஞானத்திற்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையாடல் எல்லாமே ரொம்ப சிறப்பா போனது. அந்த பிரஷர் இருக்கும், சுமை குறைந்த மாதிரி இருக்கும், கவலையை பற்றி கவலை இல்லாமல் இருக்கும், போராட்டம் இல்லாமல் இருக்கும், அகத்துல நமக்கு கவனம் தேவையில்லை, இனிமேல் புறத்தினுடைய செயல்பாடுக்கு அந்த சக்தி நம்ம மிகச்சிறப்பா கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாடலா இருக்கிறீங்க ஐயா கிட்ட அப்படின்னும் போது, நீங்க ரெண்டு பேருமே எங்களை என்ன உங்களை ஃபாலோ பண்ற பின்பற்ற என்னை போன்ற பலர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானத்திற்கு பிறகு ஜீவமணி ஐயாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சரவணன் ஐயாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு ஒரு ஒரு உதாரணங்களோட கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே பயன்படும், எளிய பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். ஐயா இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நம்மளை சரி பண்றதுலயே பெரும்பாலுமான நேரத்தை பூராமே அதிலேயே பூராமே பண்ணிட்டோம். நம்முடைய முழு எனர்ஜியும் வந்து டோட்டலா நம்மளை சரி பண்றது, நான் சரியில்லை அப்படிங்கிறத தான் கவனம் வச்சோ தவிர நம்ம செயல் பக்கம் நம்ம கிட்ட போகவே இல்லை, ப்ரெசன்ட்லயும் நாம இல்லை. ஏன்னா நம்மளை சரியில்லை, நான் சரியில்லை, என்னுடைய இது மிஸ்டேக் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்மளுடைய முழு ஃபோக்கஸும் கடந்த கால பதிவு ஏதோ ஒன்று அந்த மன அனுபவங்கள்ல தான் மையம் கொள்ளுதே தவிர ஃபிசிக்கலாக நிதர்சனமாக எதிர்கொள்கிற நிகழ்காலத்தில் டீல் பண்ணவே இல்லையே தவிர, அதாவது மனசில் வந்து ஒரு ரிசர்வேஷனில் நாம் வச்சிருக்கிற அந்த அனுபவத்தில் வச்சு தான் நாம் நிதர்சனமான எதிர்காலத்தை எதிர்கொள்கிறோமோ தவிர ஒரிஜினலாக ப்ரெசன்ட்ல என்ன நிகழ்காலத்தில் இருக்குதோ அதுக்கு நம்ம டீல் பண்ணவே இல்லைங்கிறது தான் உண்மை. அது வந்து நல்லா புரிஞ்சிச்சு. அதாவது இப்போ ஒருத்தரை பார்க்கும்போதே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பத்திய நம்முடைய முன்கருத்துகள் எல்லாத்தையும் வச்சு தான் அவங்கள டீல் பண்ணுமோ தவிர யதார்த்தமா அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்மளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்குற ஒரு இதே நம்மகிட்ட தன்மையே இல்லாம இருந்துச்சு. ஒருத்தர் கூட பேசுறதுக்கு வந்து முழுமையா அனுமதிக்காம அதுக்கு முன்னே இடமறிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறதான் நம்மளுடைய யதார்த்த தன்மையா இருந்துச்சு. இப்போதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தருக்கான அவங்களுக்கான ஒரு டைமிங் நம்ம கொடுக்குறோம், அவங்க வந்து ஃப்ரீயா தங்களது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு வந்து
ஒருத்தருக்கு ஒரு முழுமையான நேரத்தை நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம். பேசிட்ட வாட்டி தான் ஓ அவங்க நிறைய இதுக்கு யோசிச்சு பார்த்தா நாம ஒரு மாதிரி நினைச்சிருந்துருப்போம், அவங்க வேற ஒரு ஆங்கிள் பேசிட்டு இருப்பாங்க. பூராமே இது எல்லாமே நம்மளுடைய கற்பனை தானே, நிஜம் அந்த மாதிரி அவங்க அப்படி கூட இல்லை. ஆக்சுவலா நான் ஒரு மாதிரி நினைச்சிருந்துருப்பேன், அப்பதான் தெரிஞ்சது ஓ எல்லாத்துலயுமே இந்த மாதிரிதான் நம்ம டீல் பண்றோம். ஆனா உண்மையில அவங்க கேட்டது ஒன்னா இருக்கும், நாம அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தது வேறையா இருக்கும். இப்படி வந்து நிறைய இதுல ஏகப்பட்ட வித்தியாச நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஓ அப்ப என்னன்னா நிதர்சனமா முதல்ல அவங்க என்னதான் சொல்ல வராங்கிறத முதல்ல கேட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன சொல்லலாங்கிறத நம்ம முடிவு வரணுமோ தவிர நம்மளுடைய மன அனுபவத்தையே அனுமானத்துல இருக்கிறதையே வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறதா அத்தனை பிரச்சனைங்கிறது இந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் நல்லா புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எதிர்கொள்ளும் போது ஃபேமிலியோ பிள்ளைகள்கிட்டயோ எல்லாத்துக்கிட்டையுமே அந்த அணுகுமுறையே கொஞ்சம் வேற மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு அது ரொம்ப பழசெல்லாம் வந்து இவங்கன்னா இப்படித்தான் இவங்க எல்லாம் மாற்ற முடியாதுன்னு நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன் வச்சிருப்போம், அதுல இருந்து தான் பேசணுமோ தவிர ஒரிஜினலா அவங்க நம்மகிட்ட என்ன கேட்க வராங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்படிதான் நம்ம நான் இருந்தேன். இது புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தர் வந்து கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கிறத கேட்கிற ஒரு நிதானம் நமக்கு முதல்ல கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரெசன்ட்ல அதுக்கு நம்ம எப்படி டீல் பண்ணலாம், என்ன மாதிரி டீல் பண்ணலாங்கும் போது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு கேப் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி அவங்க வந்து சுதந்திரமா நம்ம மட்டும் அணுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச மாதிரியான இது இருக்குது. பசங்க பிள்ளைங்க ஒய்ஃப் யார் எல்லாமே எடுத்தாலுமே கூட அவங்க ஒரு நம்ம கிட்ட ஒரு எதை சொல்றதுன்னு கூட ஒரு தயக்கம் இல்லாம ஃப்ரீ அப்ரோச்சபுல்லா பேசுறாங்க. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி எனக்கு பாக்கியம் மாதிரி தெரியுது. ஏன்னா நம்மளுடைய மிக நெருங்கிய இந்த சர்க்கிள் மீதி நம்ம ரிலேஷன்ஷிப்ல எங்க போனாலுமே அவங்களுக்கு எல்லாமே நம்ம அந்த பேசும்போது அது தெரிஞ்சு போயிடுது. ஆட்டோமேட்டிக்கா இவங்க கிட்ட சஜஷன் கேட்கலாம், ஏதோ ஒண்ணுங்கிற ஒரு இதை நமக்கு ஒரு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ்ஃபுல் பண்றாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போதே வந்து ஒரு நல்ல சொல்யூஷனை தான் சொல்றோம். இப்படி அதாவது யார் ஒன்று கேட்டால் கூட அந்த இடத்துல நாம் இருந்தோம்னா நாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அதாவது நமக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுருந்தா நம்ம என்ன யோசிப்போம், என்ன மாதிரி பதில் சொல்லுவோங்கிறத நம்ம பதிலாக சொல்கிறோம். அப்போ அது அது வந்து அவங்களுக்கு வந்து ரியலிட்டிக்காக கேச்சிங்காக இருக்குது. அவங்க அதை அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு அது நல்லாவே அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது நம்ம மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல இவங்க சொன்னாங்க நம்ம இதை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணோம் இதனால இந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கணுங்கிறது அவங்களுக்குலாம் இருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது நம்மள்கிட்ட நிறைய வந்து ஒரு என்னன்னா ஒரு நல்ல ஒரு கைடன்ஸை கேட்குற மாதிரி வந்து ஒரு பெரிய சர்க்கிளே நம்மகிட்ட வந்து இப்போ இருக்கு. அதாவது என்ன சொல்றோம்னா ஒரு ஒரு முக்கியமான முடிவு ஒரு சஜஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட அது வந்து நிறைய பேர் வந்து அவங்க அவங்க வீட்டோட ஒரு குடும்ப உறுப்பினராக நம்மளை நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் கூட நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில அவங்க எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ ஒருத்தராக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடைய ஃபுல் ஸ்டோரி எனக்கு தெரியும், ரெண்டு மக ஒரு பையன் அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இது இதுங்கிறதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது அவங்க ஃபேமிலியில் நான் ஒருத்தனாகவே இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன சஜஷன் சொல்லணும்னு அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி நிறைய நம்ம பகவத் மிஷன்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம்னு சொல்லிட்டேன். அதனால எல்லாரையுமே வந்து அவங்கெல்லாம் யாரோ ஒருத்தருங்கிற மாதிரிலாம் எனக்கு அப்படி ஒரு உணர்வே இல்லை. எல்லாமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஒரு தொடர்பில் லிங்க்ல இருக்கிற ஒரு நெருக்கமான பந்து ஒரு உறவினர்கள் சித்தப்பா சிச்சின்னு சொல்லி எல்லாருமே ஒரு உறவினர்களா தான் நம்ம பாக்குறோமோ தவிர யாரையும் இது ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வே எனக்கு யாருமே இருந்தது இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே நம்ம கிட்ட உரிமையோடு எடுத்து கேக்குறாங்க, நாமளும் வந்து உரிமையோடு உரிமையா அது என்ன நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி சஃபர் ஆயிருக்கோங்கிற ஒரு ஆன்சர் சொல்றோம். கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, நமக்கு ஒரு ஒரு மனநிறையும் ஒரு ஆத்ம திருப்தியும் கொடுக்குது. லைஃபே வந்து ஒரு ஒர்த்தா இருக்குது, ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. மீனிங்லெஸ் நினைச்ச லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளை பொறுத்த முடியும். ஏன்னா நம்ம வந்து லைஃபே ஒன்றும் இல்லை வேஸ்ட், நாமெல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுங்கிறது தான் என்னுடைய பழைய ஒரிஜினலாக நாம அதெல்லாம் நம்மளாம் பிறந்ததே வேஸ்ட்டு, இதில் வாழ்க்கையும் வேஸ்ட்டு, ஒரு புரோஜனமும் இல்லை எதுக்கும் புரோஜனம் இல்லைங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நமக்கு நீ வந்து லைஃபே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது, பரவாயில்ல இவ்வளோ மெயின் போஸ்டிங் இருக்கிறவங்களாம் நம்மகிட்ட ஒரு சஜஷன் கேட்குற அளவுக்கு நம்ம ஏதோ இல்லாமல் கேட்க மாட்டாங்க, அப்போ அந்த அளவுக்குலாம் கேட்குறாங்க, நம்ம அதை சொல்கிறது உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து வாழ்க்கையை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக பண்ண மாதிரி எனக்கு தெரியுது.
இதுதான் நான் பார்க்கறேன். ரொம்ப நன்றி சார். அதாவது நீங்க உங்களை வந்து நீங்க பேசுறது புரிஞ்சுக்கிறது நம்மளை சரி பண்றதுலயே நம்மளுடைய சக்தி விரயம் ஆனது இப்போ அது இல்ல, சுத்தமா இல்ல. பலர பற்றிய முன்முடிவுகள் வந்து நம்மளால நினைச்ச தவறு. இப்போ எதிராளியினுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுடைய பேச்சுக்கும் நம்ம இடம் கொடுத்து அவங்கள நம்ம லிசன் பண்ணி அதை நம்ம கையாளுற விதம், இதனால உறவுகள் நண்பர்கள் அது அத்தனையுமே வந்து மேம்படுத்தி இருக்கு. இப்ப அதுல அதுல வந்து ஒரு மிக முக்கிய நபரா உங்களுடைய அந்த கருத்து மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறதுல நீங்க முக்கிய பங்கு வகிக்கிறீங்கன்ற ஒரு மகிழ்ச்சியும் டெம்போ இருக்கு. அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு ஜெயமணி சாருடைய அனுபவங்களை. அப்படியா? இல்ல எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கிருஷ்ணன் குடும்பம் எல்லாருமே ஒரு நல்ல நட்பு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த புரிதல் மூலமாக என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக இந்த புரிதலுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் போராடணுங்கிறது எனக்கு மறந்தே போச்சு. நிறைய மறதிகள் வந்து அப்ப வந்து எப்படி நம்ம இருந்திருப்போம், எப்படி நம்ம இதை போராடிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா, பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மனசு கரெக்டா வச்சுக்கணும், இப்படி இருக்கணும் நிறைய போராடணும். பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டென்ஷன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்த துளியில சீக்கிரம் நம்ம விட்டுட்டு அமைதியா எங்கேயாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில இருந்தோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆன உடனே என்னாச்சுன்னா, அதே துளியில புரிந்தி என்ன வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மன உணர்வுகள்லாம் சப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே அப்பயும் டென்ஷன் வரும், கோபம் வரும், இப்பயும் வருது. ஆனா பட் நிர்வாகம் பண்ணதுனால அது எனக்கு வேற என்னோட வெளி வேலைக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஸோ ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம செய்யணும், ஒரு நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுனால டைமுக்கு ஸ்பெண்ட் கரெக்டா பண்ணணும். பசங்க லேட்டாக லேட்டாக டென்ஷன் ஆகும், கடைசியாக லேட்டாகி லாஸ் ஆகும். இப்போ என்ன லேட் ஆச்சுன்னா படுத்து என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துடும். அதுதான் நான் சொன்னேன் கூகுள் மேப்ன்ட்டு என்ன பண்ணணும், ஓகே இதுக்கு வந்து வேஜஸ் சேர்த்து கொடுத்து வேற யாருக்காவது ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கான செயல் இறங்கணும்னு என்ன வேணாலும் சக்சஸ் ஆகிடும். ஸோ அந்த டென்ஷனே எனக்கு உதவி தான் வந்திருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கோபம் வந்தால் கூட அந்த இடத்துல அப்போ தான் நம்ம வந்து ஒரு நம்முடைய ஸ்டாஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உணர்வுகள் வந்து என்னுடைய பயன்பாட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு பழசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் போகிறோம்னு வச்சிங்களேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த மாதம் பண்டிகை, நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக வெளியே பார்க்குறோம்னு இப்போ இருந்தே ஹாப்பியாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க அப்புறம் ஒரு ஹாப்பியே இல்லாமல் போயிடுச்சு. என்ன கேட்டால் அதனால என்ன போக போகிறோமா, சரி ஓகேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனையும் பிரச்சனையாக தெரியல, பாதிக்கல. ஒரு மகிழ்ச்சியாக இதுக்கு முன்னாடி இருந்ததும் அந்த மகிழ்ச்சி தெரியல. எல்லாமே ஒரு நார்மலாக ஒரு நடுநிலையோட இருக்குது, நம்ம முயற்சி பண்ணாமலேயே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது இதை நீங்கள் வந்து எப்படி துன்பம் நம்மளை விட்டு சீக்கிரமாக போதோ அப்படி இன்பமும் நம்ம விட்டு சீக்கிரமாக போயிடுது. ரெண்டுமே ஏன்னா ரெண்டுமே ஃப்ளோவில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து துள்ளி குதிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே ரொம்ப ஜாலியாக கொண்டாட்டத்தில் எகிரி குதிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஈஸியாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய தன்மை வந்து இல்லை ஈஸியாக வந்துடும், எல்லாத்துக்குமே வந்துடும். ஏன்னா எல்லாமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே வாட் இஸ் த நெக்ஸ்ட், அவர் எதாவது தெரியாமல் பண்ணிட்டாரு, இப்போ நம்ம இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது எனக்கு வந்து ஈஸி கோயிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் ஒரு தடவை நான் சொன்னேன், நான் ஞானம் என்பது அதிகப்படியான தகுதியே அல்ல, மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதியே ஞானம்தான் அப்படின்னு ஏன் சொன்னோன்னா, இப்படி இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையை வாழ முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து நம்ம சக நண்பர்களோட நட்புறவு பாராட்டி தவறுகளை மன்னித்து வாழணும்னா, அந்த கண்டிப்பாக அந்த ஞானம் இருந்தாதான் நம்மளால வந்து வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ முடியும் அப்படிங்கிறத நல்லா கற்றுக்கிட்டோம். இதனால தான் இவ்வளோ எளிமையாக கொடுத்து மற்றவங்களுக்கு மற்றவங்களாம் எங்கேயோ எப்படியோ தேடிட்டுருக்காங்களே, அவங்களுக்கு எப்படியாவது கொண்டு போகணுங்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம ஃபேமிலி எல்லாருடைய முயற்சி. அவ்வளோ சார், உஷா மேடம், நாம் நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணி கொண்டு போகிறோம். இதில் வந்து இன்னும் ரொம்ப நாள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒரே ஃபேமிலி. நம்மெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம், எல்லாருடைய முயற்சினால தான் ரீச் ஆகிட்டுருக்கு எல்லாத்துக்கிட்டையும். அதிகப்படியான மக்களை போய் சேரணும், எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதுக்கு ஞானம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப 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 அதாவது ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப யதார்த்தமா தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப எளிமையா இருக்கிறது இருக்கிற மாதிரி அதை மிகைப்படுத்தாம சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சி ஆகட்டும்,
அது துன்பமாகட்டும் அதை நடுநிலையா நம்ம எடுத்துக்கணும். மிக மிக அற்புதமான பாயிண்ட் அது. அடுத்தது இப்ப நம்மளுடைய வியாபாரத்தை கவனி அந்த புறச்சூழ்நிலையை கையாளுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கோபமே இப்ப அந்த கோபத்தை பாம்பு சீர்ற மாதிரி தன்கிட்ட அந்த கோபன்ற குணம் வந்து இருக்கு, அதை வந்து வெறும் சீர்றதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம், அது நம்ம அந்த விஷயம் நம்மளையும் தாக்க வேண்டாம் மற்றவங்களையும் தாக்கிட வேண்டான்ற அந்த கவனம் மிக அற்புதமான. இப்ப அந்த வெளிச்சூழ்நிலை கையாளுறதுலயும் மிக அற்புதமா பண்றீங்க, உறவுகளை கையாளுறதுல, நண்பர்களை கையாளுறதுல, இப்படி அது அது இல்லாம இது மாதிரி ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு எடுத்துட்டு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணங்களும் அதோட நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம். உங்களுடைய இந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது அப்படியே இப்படி மாறிடுச்சு. நீங்க என்ன கேட்கறதுக்கு பதில் நான் உங்களுடைய அனுபவங்களை கேட்டு நான் கேட்டதுக்கு உண்டான உண்மை காரணமே இது. பல பேருக்கு நீங்க சொன்னா அதனுடைய தன்மையே வேற லெவல்ல இருக்கும். இப்போ அத்தனை பேருமே இந்த வீடியோவை பாக்குறாங்கன்னா உங்களுடைய இந்த அனுபவங்களை கேட்கும்போது நம்ம ஓ இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஞானம் அடைஞ்சவங்க அத்தனை பேரும் ஏதோ வேற மாதிரி அப்படின்றது இல்லாம நீங்க நடைமுறையில வியாபாரம் பண்றீங்க, ஐயா வியாபாரம் பண்றாரு, குடும்பத்தை எதிர்கொள்றீங்க, வியாபாரத்தை எதிர்கொள்றீங்க, டூர் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே நம்ம ஒரு இயல்பான மனிதன். அந்த இயல்பான மனிதனுக்குள்ளார இந்த புரிதல் வந்தது, புரிதலுக்கு முன் புரிதலுக்கு பின் அப்படின்னும் போது அது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த கேள்வியை உருவாச்சு. உண்மையிலே எல்லாருக்கும் பயன்படும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி பார்த்திபன். அதோட இன்னொன்னும் வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு கேக்குறாங்க, இதுதான் இப்ப அவங்க சொன்னாரு இல்லையா, அடிப்படை தேவையே இந்த ஞானம் தான். இந்த ஞானம் இருந்து வாழற வாழ்க்கை தான் குறிக்கோள். அப்ப எவ்வளவு அழகா வாழ்றோம் வாழ்க்கைய, அதுதான் உண்மையான குறிக்கோள் வாழ்க்கைக்கு. தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு வாழற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கே, இப்படி வாழ்வதற்கு தான் இருக்கு வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கை ஒரு திருவிழா. இந்த திருவிழா இந்த கொண்டாட்டத்துல நம்ம எல்லாருமே இணைஞ்சு இருக்கோம் அப்படின்றது மகிழ்ச்சி. கண்டிப்பா. Thank you, thank you so much. Antony's iPhone நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ எனக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பாதி கிடைச்சிருக்கு, பாதி கிடைக்காத மாதிரி தான் இருக்கு. சரி, அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து என்னன்னா அந்த நெகட்டிவ் எமோஷன் இப்போ ஃபியர் கில்ட்டி அதே மாதிரி வர்றதுன்னா அதை வந்து என்னன்னா நம்ம தாட்டை வந்து என்னன்னா இதா கன்வெர்ட் பண்ணக்கூடாது, திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். பட் மன அழுத்தம், மன அழுத்தம் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நான் நிறைய ஸ்டப் வந்து என்னன்னா சர்ச் பண்ணி படிக்கிறேன், சர்ச் பண்ணி நான் வந்து என்ன ஏதோ வந்து என்ன ப்ரோக்ராமிங் ஏதோ வந்து பண்றேன் அப்படின்னா என்னோட மன அழுத்தம் வந்து என்ன உச்சத்துல இருக்கு. அப்போ அதுல தாட்டும் வரல, தாட் வந்து என்ன டிஃப்ரெண்ட், ஒரு ஸ்டேபிளான தாட் வர மாட்டேங்குது, அன்ஸ்டேபிளான தாட் ஒரு நூறு இருநூறு தாட் வருது, அதை வந்து என்ன என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. சரி, அதை வந்து உங்ககிட்ட கேட்டுருவோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு, அதாவது மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு இந்த மன அழுத்தம்னு பேரே இந்த உங்க வீடியோ பாக்குறதுனாலதான் எனக்கு தெரியுது, இல்லாட்டி இந்த பேர்லாம் நான் கண்டுபிடிச்சுக்கிட மாட்டேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வந்து என்னன்னா நம்ம இப்போ இந்த தாட்டை வந்து என்னன்னா தீயாக கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு புரியுது. பட் இதுல தாட் வந்து என்னன்னா அன்ஸ்டேபிளா ஸ்டேபிளா உள்ள தாட் வர மாட்டேங்குது, அன்ஸ்டேபிளா உள்ள தாட்டா வருது. ஸோ வந்து என்னன்னா நம்மளா எப்படி வந்து என்னன்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணனு தெரியல. அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னா அது ஆக்சுவலா அது கடந்து போயிடுதுங்கிறீங்களா? இப்போ வந்து என்னன்னா நீங்க விரும்பின மாதிரி தாட் வரலன்னு ஏதாவது சொல்றீங்களா ஆண்டனி? அப்படிதான். அப்படி இல்ல சார், இப்போ வந்து என்னன்னா எனக்கு இந்த அனுபவம் வரும்போது வெளியே போய் யார்ட்டையாவது வந்து என்னன்னா நான் படிச்சதை ஷேர் பண்ணும், ஷேர் பண்ணாதான் என் மனசு வந்து என்னன்னா அமைதியே ஆகுது. ஷேர் பண்ணாட்டினா வந்து என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு இதை அச்சீவ் பண்ண ஒரு இதை வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்துல தான் வந்து ஷேர் பண்ணும், யார்ட்டையா ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணிட்டு அவங்க பின்னாடி அலையிறேன். பட் வந்து என்னன்னா இப்படி ஆகக்கூடாது, நம்ம வந்து என்னன்னா புரிதல் வந்து என்னன்னா வந்துட்டு, ஸோ புரிதல்ல வந்து என்னன்னா நம்ம ஒரு நிறைய இதை வந்து என்னன்னா தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்போ இதை வந்து என்னன்னா புரிதல்ல வந்து என்னன்னா நம்ம எப்படி வந்து என்னன்னா அணுகிறது அப்படின்னு வந்து என்னன்னா கேட்கணும்னு நினைச்சேன். இல்ல சார், எனக்கு என்னன்னா நீங்க இந்த தாட் வந்து ஸ்டேபிளா இருந்தா பரவாயில்ல, அன்ஸ்டேபிளா இருக்குதுங்கிறீங்களே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
இப்போ தாட்டு அதாவது மன அழுத்தம் இப்ப வந்து மத்த இதுனா பயம்னா பயத்துக்குரிய வந்து என்னன்னா தாட் வந்துன்னா அங்க வந்து ஸ்டேபிளா தெரியும் பயம் அப்படின்னு. நான் இப்போ அதுக்கு வந்து என்னன்னா பேர் வச்சிடுறேன், இது வந்து என்னன்னா பயம். சோ வந்து என்னன்னா நம்ம இந்த நேரத்துல வந்து என்னன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நம்ம பாட்டு ஃப்ரீயா இருப்போம், பாட்டு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனா இந்த இது வந்து என்னன்னா ஒரு இதை வந்து என்னன்னா கண்டுபிடிக்கிறதே ஒரு ஒன்னாறு, அந்த மன அழுத்தத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஒன்னார் ஆகுது. என்ன எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியல. ஒன்னாருக்கு அப்புறம் வந்து என்னன்னா நம்ம வெளியே வர்றதுக்கு ட்ரை, வெளியே வர்றது அப்படி ஃப்ரீயா விட்டார்னா வெளியே வந்துடுறோம், ஒரு ஒன்னார் டூ ஆர்ல வந்து என்னன்னா வந்துடுறோம். பட் வந்து என்னன்னா நான் என்ன இப்ப வந்து என்னன்னா அதுல டியூரேஷன் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. எதுல டியூரேஷன் இப்ப நான் பயங்கர தாட்ல இருக்கிற டியூரேஷன் வந்து என்னன்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அடுத்த செகண்டே நான் வெளியே வந்துடுறேன். ஆனா இதுல வந்து என்னன்னா வர்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் அதாவது டூ ஹவர்ஸ் அப்படியே ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல இந்த மன அழுத்தத்தை வந்து மன அழுத்தத்துல வெளியே வர்றதுக்கு லேட் ஆகுதுங்கிறீங்கல்ல, தெரிஞ்சே வர்றதுக்கு லேட் ஆகுது, இல்ல தெரியாம ரொம்ப நேரம் மன அழுத்தத்துல இருந்து அப்புறம் தெரிஞ்சு விட்டு வெளியே வரீங்களா? இது தெரியறதுக்கே லேட் ஆகுது. ஓகே ஓகே, சரி, தெரியாம நீங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் நீங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது நேச்சர்னு எடுத்துங்க. தெரிஞ்சுட்டு நம்ம அதுல இருந்து விடுபடுறது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அது ஒண்ணுதான் பாசிபிள். அப்படிங்கும் போது நீங்க இவ்வளவு நேரம் தெரியாம இவ்வளவு நேரம் மன அழுத்தத்தில் இருந்துட்டோமே, இவ்வளவு நேரம் இதுக்காக நம்ம போராடிட்டோமேங்கிற கில்ட்டு உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா உங்களை அறிய உங்க அன்கான்சியஸா தான் நீங்க வந்து மன அழுத்தத்துல இருந்திருக்கீங்க. அதுக்கு கில்ட்ட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப வந்து தெரிஞ்ச விட்டு நீங்க ரிலீவ் ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தன்னுடைய அந்த டியூரேஷனை குறைச்சிட்டே வரும். நீங்க எப்ப நீங்க போராடலையோ அது டியூரேஷனை குறைச்சிட்டே வரும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆண்டனி. உங்களை மியூட் பண்ணிடுறேன். அடுத்த கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அனுபவங்களை சொல்றவங்க சொல்லலாம். இது ஒரு ஓபன் டிஸ்கஷன், நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, அதான் பேசுங்க. ஆனால் பலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவையும் நேரில் பார்க்க, ஜூம் மீட்டிங்க்கு முன்னாடியே ஐயாவை நேரில் பார்க்காம கேம்ப் அட்டன் பண்ணாமல் யூடியூப் பார்த்தே கூட கிளியர் ஆகி நல்லா இருக்கேன், இது போல் கேள்வியே எனக்கு இல்லை, அதனால தான் ஐயாவை பார்க்க வரல, சும்மா தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல ஃபோன் பண்ண அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கடுமையான தீவிரமான முயற்சி பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் லட்சம் பேர் போராட்டத்தில் ஒருத்தங்க ஞானம் அடைகிறது போய் இப்ப வந்து வெறும் யூடியூப் பார்த்து ஐயாவுடைய ஸ்பீச்சை கேட்டு இந்த கிளியராய் ஆனவங்க நினைக்கும் போது தான் இது உண்மை வந்து எப்பயுமே எளிமையா தான் இருக்கு. நம்ம எளிமையா இல்லாம அதை தவற விட்டுட்டு இருக்கோமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்ப கூட பாருங்க, வெறும் ஒரு வாரம் மட்டும் கலந்துட்டார் ஒருத்தர் ராஜேந்திரன் அவரு, நல்லா ஒரு பேசுறது ரொம்ப இன்னசென்டா கிடைச்சவங்க எவ்வளவு தூரம் தெளிவடைஞ்சங்கிறத சொல்லும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க ஒய்ஃப் தான் பேசினாங்க, பிளஸ் அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, இப்ப வந்து பொறுமையா கேக்குறாங்க, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு அந்த அம்மா சொல்லி சொன்னாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நமது ஐயா, ஏன்னா அவருடைய கருணை. ஏன்னா அவரு 40 ஆண்டுகள் சிரமப்பட்டு நமக்கு 40 ஆண்டை வந்து மிச்சப்படுத்திருக்காங்க. ஆமா, எங்க பார்த்தாலுமே அவர் அதை அந்த சூழ்நிலையை சந்திக்காம அவர் வரவே இல்லை. எல்லா இடத்துலயும் எங்கேயோ ஒருத்தர் அதை ரீச் அவுட் பண்ணிட்டு தான் வந்து, அதனால தான் எந்த கேள்வி எங்க இருந்து கேட்டாலும் அந்த இடத்துல இருந்து அவரால் பதில் சொல்றாங்க. இதை நம்ம யார் எங்க எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல இருந்து அவர் பதில் சொல்றாரு. ஏன்னா அந்த அவர் வந்து அந்த இதை வந்து கிராஸ் பண்ணி தான் வந்துருக்கிறாங்கிறது தான் என்ன. ஆக்சுவலா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தவரைக்கும் சந்தேகங்கள் கேட்டு கேட்டு தான் தெளிவடைஞ்சாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்களாம் ஆரம்பத்துல ஐயாவது இந்த கருத்தை கேட்டோடனே நிறைய சந்தேகங்கள் வந்து நாங்கள் அப்புறம் கிளியர் ஆகி நானும் சரவணும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இதை பற்றி. எங்கே போனாலும் இதை தவிர வேறு எந்த பேச்சுமே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமே இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படி சொன்னாலுமே ஐயா சொல்லக்கூடிய அந்த மையத்துக்கு தான் நம்ம வரோம் நாம அப்படிங்கிறது வந்து இது எந்த ஊர்ல சூழ்நிலையும் அதை பொருத்தி பார்த்தாலும் கரெக்டாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் ஆகிறத நமக்கு தெளிவாக தெரியும். எப்படி பார்த்தாலுமே அது சரியாக தான் இருக்குது. இப்படி வந்தாலும் சரியா இருக்குது, அப்படி வந்தா எனக்கு ஒரு ஆங்கிள் வந்து நான் ஜெயமணி சொல்லுவேன், ஜெயமணி ஒரு ஆங்கிள் வந்து எனக்கு சொல்லுவேன்.
ஆக ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியா இருக்கிறது தான் குறிப்பிடும். ஓ அப்படி பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருந்து ஆனா வந்து சேர இடம் பார்த்தீங்கன்னா த்ரூ த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபைனல் பாயிண்ட் கரெக்டாக வந்துருப்போம். ஓ இதுதான் அப்படிங்கும் போது திருப்பி திருப்பி எல்லா வகையிலையும் அது கன்ஃபார்ம் பண்ணும்போது அப்பதான் நம்ம ஒரு முடிவு போறோம். ஐயா அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது நேச்சுரலா ஒரு இதை தவிர இனிமேல் நாம இதுக்கு யோசிக்க வேண்டியதுல இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்களா எல்லா வகையிலையும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணி ஃபைனலா வந்துட்டு எந்த பக்கம் பொறுத்தனாலும் இது பொருந்தது அப்ப இதை தவிர வேற வழியே இல்லைன்னு தான் நாங்க முடிவாக தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நாங்க வந்தோம். அதான் உங்க இருமல் மாதிரி இருக்குதே ஜெயமணி சார் இருமல் இருமிட்டே இருக்கிறீங்களே சார் வேற ஒண்ணும் இல்ல நீங்க ரெண்டு பேருமே தியான பாதையில தீவிரமா இருந்தவங்க இல்லைங்களா தியானம் தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இருந்து டக்குனு வரும்போது அந்த சமயத்துல உங்களுக்கு நெருடலாகவோ அந்த ஒரு என்னடா இப்ப நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்துட்டு டக்குன்னு இந்த பாதைக்கு வரும்போது இப்ப நீங்க தியானமே பண்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா அப்ப அதுக்கும் அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்த நிலைமையில இருந்து தியானம் இல்லாத பாதைக்கு வரும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்டு இந்த எண்டு இருந்து அந்த எண்டுக்கு போன மாதிரி இருக்கு இல்லையா அப்போ உங்களுடைய மனசுல வந்து ஒரு ஏதாவது ஒரு நிருடர்கள் ஒரு அந்த டயத்துல கிட்ட ஏதாவது ஒரு ஐயோ இப்படி தவறான பாதை போறோமோ அல்லது நேர்ப்பு அப்படின்னு ஒரு ஒரு குழப்பமான நிலைமை ஏற்பட்டுருக்குமா இல்ல வந்து அந்த அந்த அனுபவத்துக்கு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி இந்த தியான பாதை வந்து நான் வந்த பாதை எனக்கு ஒரு ஒரு உந்துதா இருக்குங்கிறக்கா கேட்ட வேற டெய்லி தியானத்துக்கு போவோம் காலையில 6 மணிக்கு போயிட்டு தியானம் ஓகே அப்புறம் ஒரு அகத்தாய்வு மைண்ட பத்தி பேசிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவோம் வந்து ஒரு நிறைவாகல அதாவது இதை நம்ம அடைய போறோம் நல்ல பாதையில இருக்கிறோம் இதை வந்து டீப்பா நல்லா தியானம் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற எத்தனையோ பாடல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஓடும் இதெல்லாம் இருக்கும்போது ஐயா வந்து படிச்ச உடனே முதல்ல புரியல அப்புறம் புரிய ஆரம்பிச்சோடன ஐயா அதை புறக்கணிக்க முடியல ஏன்னா உண்மையா இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஐயா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாரு என்ன பண்ணா ஏற்கனவே இருந்த ஆன்மீகத்துல இருந்த பாடலாம் கூட ஐயா இது நீங்க சொல்ற மாதிரிதாங்க இதுலயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பாடலையும் ஐயாவுடைய கருத்தோட ஒத்து போதா பாருங்க நான் சொல்லுவேன். ஐயா அப்பலாம் ஒரு தடவை கூட குறுக்கிட்டோ இல்ல அதெல்லாம் தப்புப்பா இப்படிதான் வரணும்னு ஒரு தடவை கூட சொல்லவே இல்லை சொல்லல. ஆனா அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா நான் பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ணிட்டேன் நான் என் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டுறதுக்கு அவர் இடம் கொடுத்தாரு. இதுதான் அன்பு. எப்ப வந்து ஒருத்தங்க இயங்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அதுதான் அன்பு. ஆனா ஐயா சைலண்டா உட்காந்துருப்பாரு. நான் சொல்லுவேன் நீ அதை விட வேற சொல்றாரு நீ ஏதாவது சும்மா இருக்கிறியா நீ உள்ள இருக்கிறத சொல்லிட்டு தான் இருக்கிற உன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு தானே நீ எல்லா வேலையும் சேர நீ எனக்குள்ளேயே சொல்லும் சொன்ன உடனே சைலண்டாவே வந்து எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் காலியாக்குறதுக்கு எனக்கு வந்து ஐயா வந்து ரொம்ப மிகப்பெரிய இடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அப்பெல்லாம் வந்து ஐயா வந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் திடீர்னு ரொம்ப நேரம் மௌனம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் திடீர்னு 1/2 hour அப்படி மௌனத்தில் இருக்கும் அந்த மௌனம் இருப்பு கொள்ளாம நாம ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி கலைச்சு மறுபடியும் ஏதோ ஒரு சந்தேகம் கேட்போம் முடியறதில்ல. ஆமா வடியை விட்டு நம்மள வந்து அந்த அந்த புரிதலுக்கு வந்து நம்மள வந்து தயார்படுத்தினாரு. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை அன்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்ப குறுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன் நான் கூட வந்து பாடுந்த வாதிடுறதுலயே முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் அப்படிலாம் இல்லாம கிளியரானதான் எனக்கு இந்த இந்த புரிதல் நல்லா ஃபுல் கிளியரா டவுட்டே இல்லாம ஆன உடனே இதுக்குதான் வந்து ஐயா அப்படி சைலண்டா இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நாமளும் மத்தவங்களை வந்து என்ன சந்தேகம் கேட்டாலும் அவங்களை முழுசா பேச விடணும் ஒண்ணு அவங்க எப்படி இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணும் போதுதான் அவங்க அடுத்த கட்டத்தை அவங்களால வந்து இந்த புரிதல்ல வர முடியும். ஆனா இதுக்கு டியூரேஷன் கொஞ்சம் காலம் எடுத்துக்க முடியல சார் உங்களுக்கு. ஆமா அப்ப வந்து எங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு இப்பதான் கிடைக்கிறது. ஏன்னா இப்ப வந்து ஐயா வந்து ஈஸியா சொல்லி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க.
சார் எல்லாமே ஒரு விரக்தி தன்மை வந்தது, எல்லாமே வராமலாம் இல்லைங்க சார், எல்லாமே வந்துச்சு, வராமலாம் இல்ல எல்லாமே வந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா இப்ப நம்ம வந்து எளிமே ஈஸியா டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம், அப்பெல்லாம் யாரு இத புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மனவளக்கலை அன்றலுக்காக கூட ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ஒரு யூடியூப்ல பார்த்தேன் அவங்க, அவங்களுக்கு வந்து நீங்க ரெண்டு பேருமே ஒரு ஏதோ ஸ்பீச் கொடுத்தீங்க ஒரு யூடியூப் பார்த்தேன். அப்படிங்க பட்சத்தில் அவங்க அதை அக்செப்ட் எப்படி எடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் பட்டு நம்ம நிறைய பேர் இப்ப மனவளக்கலை மன்றம் மட்டும் இல்லை, நிறைய இந்த மெடிடேஷன் சென்டர் இருக்கிறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50% பக்கம்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நகர்றாங்க நம்ம பகவத் பாதைக்கு. ஆனாலும் இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா நான் 2012 முதல்ல அந்த தியானத்தை விட்டு ஞானத்தை என்னடா அப்ப தியானம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது விஜயாபதி பதிப்பகத்துல முத முதல்ல அந்த புக்கை வாங்கினேன். ஆனா பட் அக்செப்ட் ஆகுறதுக்கு எப்ப ஆயிருக்குன்னா 2018 2012 படிச்சேன். ஆனாலும் என்னடா தியானத்தை விடு போட்டுக்கன்னு கடைசியில ஒரு தியானத்தானே சொல்லிக்கிறாரு, அப்ப தியானம் தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கண் பண்ணிருக்கும் போது 2018 வந்து அக்குபஞ்சர் நான் வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்காக மிஸ்டர் உமர் பார்க்கிட்ட போகும்போது அவர் இந்த பகவத்கீதையை பத்தி சொல்லும்போது அப்ப இது எதோ விஷயம் இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை அதை எடுத்து படிச்சு பார்க்கணும். அப்படி படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞான விடுதலை எடுத்து படிக்கும் போதுதான் அப்ப 2012 படிச்சாலும் எனக்கு 2018 வரைக்கும் நான் வந்து என்னால வந்து அந்த இதுல இருந்து இதுக்கு வராம அது இதுதான் அப்படி இதுதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மாறாய்தல் அகத்தாய்வு ஆசை சீரமைத்தல் இந்த மாதிரியான நானும் அதுல ஆசிரியா இருந்தேன், அதுலயும் ஆசிரியா இருந்தேன். அடுத்து பேராசிரியருக்கு போட்டு நான் போகாம இருந்தேன். அப்புறம் அதனால எனக்கு நாங்க 90s முடிச்சேன் வேதாத்திரி ஐயா கிட்டேயே பண்ணோம், ஏன்னா ஆழியார் எங்களுக்கு பக்கமா இருந்தனால அவ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அங்கதான் பண்ணோம். ஆனா அந்த கிட்டத்தட்ட 2012 to 2016 நான் வரைக்கும் அந்த புக்கு படிச்சிருந்தாலும் என்னால டக்குன்னு அந்த தியான பாதையிலிருந்து அந்த அதுதான் மெயின், அதுதான் அந்த தியானம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குங்கிற ஒரு தவறான ஒரு கான்செப்ட் மைண்ட்ல இருந்ததுனாலதான் வர முடியாம போச்சு. சரி அது மாதிரி இப்ப 2018 அப்புறம் தான் நான் வந்து இந்த ஓ ஞானம் வேறு தியானம் வேறு அப்படிங்கிற ஒரு ஞானத்துக்கு வந்து தியானம் அவசியம் இல்லைதான் ஞான புரிதல் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 2018-19 இந்த 20 தான் வந்திருக்குது. ஆனால் பட் நீங்களும் மணல்கடை இருந்ததுனால உங்க நீங்களும் தியானம் பண்ணியிருந்ததுனால நம்மள மாதிரி கிட்டத்தட்ட 6-7 கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரி டூரிஸ்ட் இருந்திருக்குமோ, நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஏசியஸ்கள்லாம் வந்திருப்பீங்களோ சின்ன உங்க அனுபவத்தை கேட்டுக்கலாம்ங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்டேன். வேற ஒண்ணு எல்லாருக்கும் சராசரியா ஏற்படுறதுதான் சார், எல்லாரும் அப்படியே ஒன் டேவ்ல வந்து எல்லாம் அப்படியே மாறிடுது. எல்லாமே வந்தது, எதுவுமே வராமலாம் இல்ல, எல்லாமே வந்துதான் ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்மளே அதனுடைய பிடியிலிருந்து தளர்ந்துதான் மாற்றமோ தவிர, அதாவது இப்ப என்ன வெளி சூழ்நிலை வந்து எப்பவுமே பலசின் மாதிரிதான் இப்பயும் இருக்குது. கரெக்ட், பாக்குற பார்வைதான் சார் மாறி இருக்கு, நம்மளுடைய பார்வைதான் மாறி இருக்கு, நம்மளுடைய பார்வைதான் மாறி இருக்கு. அதாவது வெளியில எல்லாம் மாறிட்டாங்க, எல்லாரும் சப்போர்ட் ஆயிட்டாங்க அதெல்லாம் சொல்றது இல்ல, அவங்க எல்லாமே ஸ்டில் இன்னும் அப்படியேதான் இருக்கிறாங்க. அவங்க இல்ல அதை ஹேண்டில் பண்ற பக்குவம் தான் மாறி, நாம வந்து டீல் பண்ற விதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, அது வந்து அந்த ஷார்ப்பனிங்க மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு முறையிலையும் வெவ்வேறு மாதிரி இப்ப அணுகி மாறிக்கிட்டே வருது. இதுதான் நம்ம நடந்த விஷயம். பரவாயில்ல, நீங்க 2012 வாங்கின புக்கு வந்து 6 தவறும் இருக்குது, படிச்சுட்டேன் ஒரு முறை படிச்சுட்டேன், அதுல வந்து கடைசியில் தியானத்தை பத்தி கொஞ்சம் பண்ணுங்கிற மாதிரி தானே சொல்லிக்கிறாரு, அப்ப ஏக்கு நம்ம வந்து அப்ப இவர் தியானத்தை வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லியே அப்படி வந்து மறுபடியும் டீப்பா தான் தியானத்தை பார்க்க போயிருவோம். இடையில ஓசோ திருச்சியில் இருக்கிற ஓசோ சென்டருக்கு போனேன், அப்புறம் நம்ம ஈசா கூட கொஞ்சம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை ரமணாசுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு ரமணாசர் ஞானியார் எல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணி பார்த்து எல்லாமே வந்து வந்து நம்மளை நாமளே அதை டியூன் பண்ற மாதிரி மனதை டியூன் பண்ற மாதிரியே தான் இருக்குங்கிறது எனக்கு 2018 தான் தெரிஞ்சது. தவிர அது வரைக்கும் மனதை டியூன் பண்றதுக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கேங்கிறது தெரியாமலேயே கிட்டத்தட்ட 90 ஆரம்பிச்ச பயணம் 2018 முடிஞ்சிட்டு பாத்தீங்களேன். நான் சொல்ல 90 தான் சார் முதல் முதல் தியானமே கத்துக்கிட்டது, 90s to 92 நான் ஆசிரியர் பேச்சு ஆயிட்டேன், பேராசிரியர் பேச்சுக்கு என்னை மட்டும் நான் போக வேண்டாம் ஏன்னா என்னோட குடும்ப சூழலாம் வெளியெல்லாம் போக முடியாதுன்னு விட்டேன். அதுல வந்து டீப்பா என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மணல் கணத்துக்கு அனுப்புறது வைக்கிறது அதை பத்தி பேசுறது புக்கை படிக்கிறது அப்புறம் அதை பத்தியே வந்து எல்லாமே எப்ப பாரு என்னுடைய வாதிய ஆசிரியர் சொல்லி போக அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான், வேற எந்த பிசினஸும் எதுவும் கிடையாது.
அதனால வந்து இதவே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த அப்போதான் 2012 விஜயா பைப்பத்தில் நான் எப்பவுமே விஜயா பை வேலாயுதம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. அவர் வந்து எந்த புக் வந்தாலும் வந்து வந்தோன்னு சொல்லி சார் உங்களுக்கு ஆன்மீக புக்கு மேலே இருக்கு போய் இந்த புக்கு வந்துருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவார். அவர் பையனை அப்படியே சொல்லிடுவாருங்க. அதனால அவர்கிட்ட போய் வந்து அந்த புக்கு எடுக்கும்போது தியானத்தை விட ஞானத்தை போயிருங்க தியானத்தை விட சொல்றாரு. அப்போ தியானம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற காலம். அப்புறம் வந்து தான் சரி ஆனால் படித்தாலும் மனசு ஏற்றிக்கல, மனசும் ஏற்றிக்கல, மைண்டும் ஏற்றிக்கல, புத்தி ஏற்றிக்கல. நம்ம ஐயா சொன்ன மாதிரி புத்தி தீர்மானம் எடுக்க அந்த முயற்சியுமே எடுக்கல. 2018 தான் அவர் உமர் பா ஏன்னா உமர் பாருக்கு வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியான போடுறது சொன்னாரு. அப்புறம் எதுவும் இவரும் சொல்றாருனா அப்ப ஏதோ இருக்கு போடுக்கேன்னு மீண்டும் அப்புறம் போய் படிக்க போய் ஞான விடுதலையே எல்லாம் போய் ஆனால் ஒன்று இப்போ உங்க ஜூம் மீட்டிங் வர முன்னாடி அவர் புக்கு எல்லா புக்கையும் படிச்சுருந்தீங்க. கிட்டத்தட்ட 2018 நான் புக்கு பைத்தியங்க எங்கிட்ட கிட்ட ஏகப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 புக்குகள் இருக்கும். புக்கு எந்த புக்கு வந்தாலும் அந்த புக்கில் வந்து ஐயாவுடைய புக்கு நம்ம எல்லா புக்குமே அதாவது நம்ம நீங்க அதனால உங்கள்ட்ட இந்த புக்கு வேணும்னு நான் கேட்கல. எல்லா புக்குமே வந்து நான் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஆனால் ஐயாவை பார்க்கல உங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற ஜூம் மீட்ல கலந்துக்கல. ஏன்னா இந்த கொரோனா வந்ததுல மிகப்பெரிய பயன் என்னன்னு கேட்டால் நான் எங்களை மாதிரி அழுக்கு இந்த பகவத்பாதைக்கு வர்றதுக்கு அதுவும் இன்னும் ஆழமாக அது தீர்மானமான முடிவு எடுக்கிறது கன்ஃபர்மேஷன் சொல்றீங்க இல்லையா அதுக்கு வர்றதுக்கு இந்த கொரோனா ஜூம் மீட்டிங் மிகப்பெரிய அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சது. இப்போ பாத்திம சார் வந்திருக்காரு அவர் அற்புதமாக எங்களை புதிய ஆளுகள் கூட விளக்கம் பண்றதுக்காகவே எங்கள் சார்பாக அவர் கேள்வி கேட்டு கேட்டு மக்களுக்கு நிறைய இது புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரி அன்பர்கள் வரும்போதெல்லாம் பட நம்ம நம்ம வாழ்கிற காலம் பொற்காலம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்க நன்றி சொல்லிட்டு இந்த முறையை முடிச்சுக்கேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு ஒன்னும் டவுட் இல்ல சும்மா ஒரு டிஃபரன்ஸ் கேக்குறதுக்கா அதான் இப்ப வந்து ஐயாவோட ஸ்டேட்டுக்கும் உங்களோட ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க ஐயாவுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஐயாவோட ஸ்டேட் உங்களுக்கும் இல்ல அகத்தை பொறுத்தவரையும் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா யாருமே நம்ம அவங்களும் அவங்களோட உணர்வுகளோட போறாங்க. ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ சார் கேக்குதா சார் உங்களுக்கு பேசுறது கேக்குதா? அவருக்கு கேக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது மனதை பொறுத்தவரை வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா அவருக்கும் எல்லா உணர்வும் வருது அது அவரோட போராடுறது இல்ல நம்மளும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் அகத்தை பொறுத்தவரை ஒரே ஸ்டேட் தான் அதுல எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. புறத்துல அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் செய்யறோம் அதுக்கான நம்ம திங்க் பண்றோம் அதை நம்ம செயல்படுத்துறோம். புறத்துல வந்து வேறுபாடு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்யற வேலைக்கு தகுந்தாற் போல எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எல்லாமே ஏற்படுது. அகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எந்த யாருமே போராடாம தான் இருக்கோம். நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான். நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நிறைய இந்த வேதங்கள் பத்தி தெரியும். ஏன்னா அவங்க 40 ஆண்டுகள் வந்து இதுல இந்த பாதையில கடந்து வந்திருக்காங்க. 40 ஆண்டு கடந்து வந்து இந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம அவ்வளவு தூரம் கிடக்கலையே. நாம என்ன வெறும் ஒரு 15 வருஷம் 18 வருஷம் தான் இருக்கும் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும் போது அந்த அதுக்கான அனுபவங்கள் நமக்கு கம்மியா தான் இருக்கும். அந்த அந்த நாலேஜ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம பேசும் போதும் தெரிய வருது. கான்டாக்ட் பண்ணும் போதும் இல்ல உங்கள்கிட்ட பேசும் போதோ இல்ல ஐயாட்ட பேசும் போதோ உள்ள டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரிய வருது. அவர் வந்து தண்ணி வேணுங்கிறதுக்காக ஒரு கிணறு தோண்டிட்டாரு. கிணற தோண்டும் போது ஏற்பட்ட அனுபவம் நிறைய இருக்கும். எத்தனையோ எத்தனையோ கல் வந்து உடஞ்சி அவர் காலில் கூட பட்டிருக்கலாம் எல்லாம் நடந்திருக்கும். அந்த கிணறு தோண்டி வேலை நமக்கு இல்லாம போச்சு இல்ல அவர் என்னன்னா கிணறு தோண்டி முடிச்சுட்டு நாம வரோம் நமக்கு தண்ணி எடுத்து முண்டு குடிங்கன்ட்டாரு.
சோ எங்களுக்கு வந்து நாங்க எங்கேயும் ஒரு குழி தான் தோன்றிருப்போம், அப்புறம் ஐயா கிடைச்சா நாங்க குழி தோன்றதே விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த அனுபவம் இருக்கும்ல, எங்க தருமாறுறாங்கிறத ஐயா நல்லா சொல்லலாம். ஐயா ஐயா கிட்ட பேசும்போது எப்படின்னா அந்த ஒரு ஒரு கொஸ்டின் உங்கள்ட்டையும் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்ல ஐயாட்டையும் அந்த ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஐயா கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கு. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் நான் கேட்கும் போதும் ஒரு ஒரு விதமான ஆன்சர் வருது, மற்றவங்க அடுத்து வர்றவங்க அதுவும் அதுக்கப்புறம் உள்ளவங்க பேசும் போதும் அதே போல அந்த ஆன்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் ஒரே இதுக்கான அப்ரோச் நிறைய விதமான அப்ரோச் வர்றது பார்க்க முடியும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. மற்றபடி உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு உள்ளுக்குள் உள்ளு ஏன்னா நீங்க ஐயா கிட்ட நிறைய பழகிருப்பீங்க, உள்ளுணர்வு அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா தெரியும்ன்றதுனால கேள்வி கேட்டேன். ரொம்ப நன்றிங்க. கண்டுபிடிச்சவருக்கும் பயன்படுத்துறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் வித்தியாசம் இருக்கும். கண்டுபிடிக்கிறாருன்னு வச்சுக்கீங்க, அது நான் வந்து இதுக்காக சொல்லிக்கல, உண்மையிலுமே அது வேறதான். ஏன்னா அவங்க வந்து 40 வருஷமா கண்டுபிடிச்சு ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஆய்வு மாதிரி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி எல்லாம் பண்ண கிடையாது. எல்லாருமே நம்ம எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஒரு சரியா ஒர்க் ஆகுதான்னு வெரிஃபை தான் பண்ணிக்கிறோமோ தவிர, இப்ப வந்து ஒரு கார் ஒருத்தர் மெக்கானிக் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நாம மெக்கானிக் ஆயிட்டு தான் கார் ஓட்டுவோமா சொல்லுங்க? கார்ல எல்லா ஈச் அண்ட் எவரி ஒர்க் தெரிஞ்சா மட்டும்தான் கார் ஓட்டுவோம்னு எத்தனை பேர் அப்படி கிடையாது. அதனால நம்ம கார் ஓட்டுறோம். ஒரு பேசிக்கா என்ன தெரியும், பெட்ரோல் போடுவோம், எந்த காத்து இருக்கா இல்லையா செக் பண்ணிக்குவோம், அந்த இண்டிகேட்டு மானிட்டர்ல ஒரு இண்டிகேட்டர் பாத்துக்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்குமோ தவிர வேற பெரிய பெரிய அடிப்படையான காரை பத்திய பெரிய நாலேஜ் எல்லாம் நமக்கு ஒண்ணு இருக்காது இல்லீங்களா. வந்து ஒரு கார் மெக்கானிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரோ நாலேஜ் இருக்கிறவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் நமக்கும் வந்து என்ன வித்தியாசம்னா அவருக்கு அதை பத்திய ஏ டு இசட் நாலேஜ் வந்து அதுல இருக்கும். அவரும் கார் ஓட்டுறாங்க, நம்மளும் கார் ஓட்டுறோம், ரெண்டு பேரும் கார். அவர் வந்து கண்டுபிடிச்சவரு ஓட்டுறாருன்னு வச்சுக்கலாம், நாம வந்து அத வந்து பயன் நம்மளும் டிராவல் தான் பண்றோம், அவரும் டிராவல் தான் பண்றாரு, நம்மளும் டிராவல் தான் பண்றோம். ஓகேங்களா, அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா என்ன நாலேஜிங் லெவல்ல பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு தனித்துவம் வேற ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அப்ளை பண்ணோமோ அப்ளை பண்ணதுல இருந்து மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுமோ தவிர வேற பல்வேறு ஆங்கிள் இருந்து சொல்ல தெரியும். நாம எந்தெந்த ஆங்கிள் டீல் பண்ணுவோமோ அந்தந்த ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு சொல்ல தெரியுமோ தவிர ஒருத்தருடைய எந்த ஆங்கிளுக்கும் தேவையானதை நம்மளால சொல்ல முடியுமாங்கிறது மேபி தெரியல. ஃபியூச்சர்ல வரலாம் இல்ல, நம்மளும் இப்ப வந்து இப்ப பதில் சொல்ல முடியுமான்னு தெரிஞ்சது நீ போல சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். அதாவது நம்மளுமே டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அந்த கேள்வி அந்த கேள்வியில உள்ள போகும்போது என் புரிதல் இருந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி எனக்கு பதில் வரும். அனுபவமும் பொருந்தி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பதில் வரும். ஐயாவது பாத்தீங்கன்னா ஐயாவது 40 ஆண்டு தேடிருக்காங்கன்னா அவங்க எங்க தேவது நாங்க வந்து அந்த அளவுலாம் கஷ்டப்படல, அந்த மாதிரி ஒரு 30 வருஷம் தேடினவங்க வந்து கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எங்க தருமாறுறாங்கிறத ஐயா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. கேட்டுத்தானே? அவர்கள் 40 ஆண்டுகாலம் இந்த ஆன்மீக துறையில இருந்து நமக்கு வந்து பகவத் பாதையை கொடுக்கும் போது இந்த புரிதல்ல நமக்கு அவ்வளவு காலம் தேவையில்லாத மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலயும் புரிஞ்சுக்கலாம், 1 நிமிஷத்துல கூட புரிஞ்சுக்கலாம் இல்லீங்களாங்க ஐயா? அது நாம செய்த புண்ணியம் ஐயா, குரு பகவத் ஐயா கிடைச்சது நம்ம செய்த இந்த காலத்து புண்ணியம்னு வச்சுக்கலாம்.
அப்போ எல்லாருமே ஐயோ நாமளும் ஒன்னாவதுல இருந்து இப்ப காலேஜ் வரோம், இப்ப டிகிரி வாங்குறோம், எல்லாரும் வரோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு கடைசியில வந்து நம்ம டிகிரி வாங்கும் போது நம்ம ஒன்னாவது வந்து கேவலமா சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஆனா ஒன்னாவது என்னடா பெரிய ஒன்னாவது நாம பாரு இன்னைக்கு டிகிரி அது என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு மேல ஒண்ணும் தேடுவதற்கு ஒண்ணும் இல்லைன்னு நம்ம இதை நினைச்சு நம்ம இதோட ஃபுல் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க இல்லைங்களா? அந்த உணர்வு கிடைச்சது. அதனால நம்ம பழசுல நம்ம எங்கெங்க இருந்திருந்தாலும் எந்த இடத்துல இருந்திருந்தாலும் சில அனுபவங்கள் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். அதை நாம மறந்துட்டு அதை பத்தி பேசாம இப்ப நம்ம கிடைச்ச ஸ்டேஜை பத்தி பேசினா நிறைவு இருக்கும் இல்லைங்களாங்க? புரிஞ்சுக்க முடியுது. ஐயாவும் தேடிட்டு தான் இவ்வளவு இடத்துக்கு வந்திருந்திருக்காரு. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க. இதே சாதாரணமா நம்ம மனநிலையில் இருந்தோம்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சே கரண்ட் கட் ஆயிடுச்சேன்னு ஒரு ஃபீல் இருக்கத்தானே செய்யுங்க. புரிதல் ஏற்பட்ட பின்னாடி இதுவும் சகஜம், இதுவும் ஏற்படத்தான் செய்யுங்கிற ஒரு சாதாரண நிலைக்கு வந்துட்டோம். இல்ல இல்லன்னா இது கூட அடடா இப்படி ஆயிப்போச்சே அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம் இல்லைங்களா? அடடா பேசும் பொழுது கட் ஆகி போச்சே. இப்ப அந்த இலையெல்லாம் வரலீங்க நிச்சயமா. அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இப்ப வரவே இல்லைங்க. பரவாயில்ல, அது எப்படி சால்வ் பண்ணிடுவாங்க பேசலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பேசலாம். கரண்ட் கட் ஆயிடுச்சு, டைம் ஆகி போச்சு, அடுத்து அங்க வெயி போன வெயி என்ன இங்க இருந்து சொல்றதுல அருமையா செயல்பட்டுட்டீங்க எங்களுக்கு. அந்த அகத்துல இருக்கிற டோட்டல் உண்மையில சொல்றேன், அந்த பத்தி எந்த ஒரு இதுமே இல்ல. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாட்டியும் ஐயா செல்ல கொண்டாந்து கொடுத்துட்டாரு. ஐயா மொபைல் நீங்க இதுல பேசுனீங்க, நீங்க இதை போடுறதுக்கு நேரம் பிடிக்கல, இதை அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி நேரம். இதுதான் ஐயா பாத்தீங்கன்னா, அவரு கொண்டாந்து செல்ல கொடுத்துட்டு இதுல கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இந்த சூழ்நிலை என்ன செய்யணுங்கிறதுதான். இந்த ஐயா ஞான புரிதலுக்கு கண்ணதாசன் பாடல் ஒரு நாலு வரி நான் பாடுறேங்க. அவர் எழுதின இந்த பாடல், அதாவது இந்த இதுல பாடுவார் இல்லைங்களா, அது அதாவது எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா அப்படின்னு ஒரு நாலு வரி கண்ணதாசன் பாடுவாருங்க. அந்த பாடல்தான் சொல்றதுக்கு இந்த புரிதலுக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கை இப்ப இதுதானுங்க. கண்டிப்பா யானை எல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம ஏமாந்ததா கூட இருக்கலாம். ஆனா ஞானம் வந்த பின்னாடி பிறக்கும் உள்ளம், பிறந்த முன்னே இருந்த உள்ளம் வந்துருச்சு, இறந்த பின்னாடி கிடைக்கிற அமைதி இப்ப கிடைச்சிருச்சு இல்லைங்களா எல்லாரும் வாழ்க்கையிலையும். அதுக்கு இந்த குருவினுடைய ஞான பாதை நமக்கு, குரு பாதை நமக்கு, பகவத் பாதை நமக்கு வழிகாட்டின்னு சொல்ற இந்த நிகழ்ச்சியை அதுல சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போங்க. நன்றி, நன்றி, நன்றி சித்தேஸ்வரன் சார். உங்களை மீட் பண்றான். வேற யாராவது கேள்விகள்?
அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம்.